சென்னையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான மூன்றாம் கட்ட பயிற்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நிஷாந்த் அளித்த கூடுதல் தகவலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது நாளை நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை 200 வார்டுகளுக்கான தேர்தலானது நாளை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 61 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நாளை வாக்களிக்க இருக்கிறார்கள். அதற்கான முன்னேற்பாடுகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் பணியில் சென்னையில் மட்டுமே சுமார் 27,812 அலுவலர்கள் இந்த தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளார்கள். அவர்களுக்கான மூன்றாம் கட்ட பயிற்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட பயிற்சி கடந்த ஜனவரி 31 தேதியும் இரண்டாம் கட்ட பயிற்சி பிப்ரவரி 10 தேதியும் நடைபெற்று முடிந்த சூழ்நிலையில் மூன்றாம் கட்ட இறுதி பயிற்சியாக இன்று நடைபெறுகிறது. கடந்த 2 பயிற்சிகளில் அவர்களுக்கு காணொலி மூலமாக அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எவ்வாறு கையாள வேண்டும், பழுது ஏற்பட்டால் உடனடியாக அதை சரி செய்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், வாக்குப்பதிவை குறித்த நேரத்தில் எவ்வாறு தொடங்க வேண்டும் என பல வகையான கோணங்களில் பயிற்சியானது வழங்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் இந்த இறுதிக்கட்ட பயிற்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய மையம் சென்னை நுங்கம்பாக்கம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. இங்கு வரக்கூடிய அந்த தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு கொரோனா தடுப்பூசியும் செலுத்தப்படுகிறது. அதே போல நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பயிற்சி வகுப்பு முடிந்த உடனே அவர்களுக்கு அந்த பணி ஆணையும் வழங்கப்படுகிறது. அந்த பணி ஆணையை பெற்றுக்கொண்டு அவர்கள் குறித்த அந்த வாக்குச்சாவடிகளுக்கு உடனடியாக செல்லவும் சென்னை மாநகராட்சியானது அறிவுறுத்தி இருக்கிறது. அவர்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்ற உடனேயே இந்த 22 மையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்களை பாதுகாப்பும் அறைகளாக அந்த அறைகளிலிருந்து உரிய பாதுகாப்புடன் வாகனங்களில் அந்த வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் எடுத்துக்கொண்டும் அதே போல வாக்குப்பதிவுக்கு தேவையான 80 வகையான பொருட்கள், அதே போல மை, அந்த அழியா மை, கொரோனா கவச உடை போன்ற 80 வகையான பொருட்களும் இந்த வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரத்துடன் எடுத்துக்கொண்டு அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல இருக்கிறது. சென்னையில் மட்டுமே சுமார் 5,734 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. பதட்டமான மற்றும் மிகவும் பதட்டமான 1,121 வாக்குச்சாவடிகளில் வெப் ஸ்ட்ரீமிங் என்று சொல்லக்கூடிய நேரலையாக அதை கண்காணிக்கவும் மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. இதுபோல பல்வேறு முன்னேற்பாடுகள் என்பது நாளை வாக்குப்பதிவை முன்னிட்டு நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் நிஷாந்த், நியூஸ் 7 தமிழ், சென்னை.